உத்தராகண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29 உயர்ந்துள்ளது. சுரங்கப்பாதை ஒன்றில் சிக்கியுள்ள 35 பேரை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தவளிங்கங்கா பள்ளத்தாக்கு பகுதியில் ஹெலிகாப்டர் செல்ல முடியாத இடங்களில் வசிப்பவர்களுக்கு மீட்பு படையினர் நேரடியாக சென்று உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் விமானம் மூலம் ஆய்வு செய்தார். ஜோஷிமத் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார். மேலும் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 12 பேரை சந்தித்து நலன் விசாரித்தார். முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் 20 ரூபாயை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மீட்புப் பணிகளுக்காக விடுவித்துள்ளார். சமோலி மாவட்டத்தில் உள்ள தபோவன் ரேணி பகுதியில் பனிப்பாறை உடைந்து தவளிகங்கா மற்றும் அலக்னந்தா ஆறுகளில் நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 13 கிராமங்களுக்கான சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 11 ரூபாயை மீட்புப் பணிக்காக வழங்கியுள்ளாா்.